Hi students, welcome. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல் 1ல எடுத்துக்காட்டு 1.19 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? கணம் A is equal to B E F G மற்றும் கணம் B is equal to C E G H எனில் கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும். அப்போ முதல்ல பண்புகள்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கணக்குக்குள்ளே போக முடியும். பரிமாற்று பண்புனா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கிறோம். அதில் சேர்ப்புக்கும் வெட்டுக்கும் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ சேர்ப்புக்குன்னா என்னது? ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈக்குவலாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். சேர்ப்புக்கு வெட்டுக்கு என்ன பார்க்கணும்? ஏ வெட்டு பியும் பி வெட்டு ஏயும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. செய்யலாமா? ஃபஸ்ட்டு கணம் ஏ இஸ் ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி. கணம் B இஸ் ஈக்குவல் டு சிஇஜிஹெச். ஓகே, இப்போ என்ன? ஃபஸ்ட்டு கணங்களின் சேர்ப்பு ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி எப்படி ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியது? என்னென்ன இருக்குது? பி சி ஆர்டராக எழுதிடுவோம், சேர்த்து எழுதியிலேயே ஆர்டராக எழுதிடுவோம். இஎஃப்ஜிஹெச். ஓகே, ஏயும் பியும் சேர்த்து எழுதியாச்சு. இப்போ என்ன அடுத்து எழுத போகிறேன்? ஃபஸ்ட்டு பி யூனியன் ஏ எப்படி இருக்கு? பியை எழுது முதல்ல. சிஇஜிஹெச் யூனியன் ஏ என்ன? பிஇஎஃப்ஜி. இது சேர்த்து எழுதுப்போ என்ன வரும்? இதே போல் ஆர்டராக எழுதணும் அப்படின்னா இப்படியே எழுதலாம். பி சிஇஎஃப்ஜிஹெச் இருக்கா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம். ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ஃப்ரம் 1 and 2. 1, 2 என்ன கிடைக்குது? ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் சமம் கிடைக்குது. அப்போ பரிமாற்று பண்பு நிறைவடைகிறது. ஓகே, அதே போல் சேர்ப்பில் சேர்ப்பு பண்பு பார்த்தோம். அடுத்து வெட்டில் பார்க்க சொல்லலாம். ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பி, ஏ எழுது பிஇஎஃப்ஜி. ஓகே, வெட்டு பி என்ன? சிஇஜிஹெச். இப்போ ரெண்டுக்கும் பொதுவானது என்ன இருக்குது? இ இருக்கா, ஜி இருக்கா, ரைட், வேறு எதுவும் இல்லை, காமனா. ஓகே, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு இயும் ஜியும். புரியுதா? அதே போல் பி இன்டர்செக்ஷன் ஏ எழுதி பார்ப்போம். இது தேர்டு, ஏன்னா ஏற்கனவே 1, 2 குறிச்சிருக்கோம். பி இன்டர்செக்ஷன் ஏ, பி என்ன இருக்கு? சிஇஜிஹெச் இன்டர்செக்ஷன் பிஇஎஃப்ஜி. இப்போ பாருங்க எது எது காமனாக இருக்குன்னு. இ காமனாக இருக்கு, ஜி காமனாக இருக்கு, அதானே? ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏயும் 3, 4 இருந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வெட்டுவும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. ஓகே, 3வது ஈக்குவேஷனும் 4வது ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ரெண்டுமே இஜி தான் இருக்குது. ஸோ இதுவும் நிறைவு செய்யுது அப்படின்னு சொல்லி. புரியுதா? கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே நம்ம சரி பார்த்துருக்கோம். புரியுதா? ரெண்டையுமே சேர்த்து பார்த்தோம். ஏ யூனியன் பினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பி யூனியன் ஏனாலும் அதே ஆன்சர் தான் இருக்குது. அதே போல் ஏ வெட்டு பினாலும் அதே ஆன்சராக இருக்குது, பி வெட்டு ஏனாலும் ஒரே ஆன்சராக இருக்குது. ஸோ நம்ம பரிமாற்று பண்பை ரெண்டுக்கும் செக் பண்ணி பார்த்தோம். புரியுதா?